வெல்கம் டு சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பிளாக் பாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டேவிட் வேரன் என்பவர்தான் பிளாக் பாக்ஸை முதன் முதலில் கண்டுபிடித்தவர். இந்த கருவிக்கு அவர் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் என்ற பெயரை வைத்தார். பிளாக் பாக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த கருவியின் நிறம் சிவப்பு. பிளாக் பாக்ஸ் கருவி இரண்டு வித உபகரணங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒன்று ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், மற்றொன்று காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த கருவி பொதுவாக எல்லா விமானங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த பெட்டி விமானத்தின் டெயில் என்று அழைக்கப்படும் பின்புறத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கருவியில் 25 மணி நேரம் பதிவு செய்ய முடியும். ஆனால் 2 மணி நேரம்தான் விமான ஓட்டியின் அறையில் பேசுவதை பதிவு செய்ய முடியும். ஆரம்ப காலத்தில் விமானியின் அறையில் 30 நிமிடம் பேசுவதை மட்டுமே இந்த கருவியால் பதிவு செய்ய முடியும். பிளாக் பாக்ஸில் விமானிகள் பேசுவதை மட்டுமல்ல, பயணிகள் பேசுவது மற்றும் விமானத்தில் ஏற்படும் சத்தங்களையும் பதிவு செய்யும். விமானம் விபத்துக்குள்ளானால் பதிவான தகவல்களை வைத்து விமானத்தின் விபத்துக்குரிய காரணத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். பிளாக் பாக்ஸ் நீருக்குள் மூழ்கினால் அதில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவியில் இருந்து ஒவ்வொரு நொடிக்கு ஒருமுறை என 30 நாட்களுக்கு சமிக்ஞை அனுப்பும். கருப்பு பெட்டியானது கிட்டத்தட்ட அழிக்க முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் அதற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.